ஒரு பையன் அவ அம்மாட்ட சொல்றான், அம்மா கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ இத்தனை நாள் எனக்கு அப்பா இல்லாம என்ன பாத்துட்டு இருந்த, நான் உன்னை கவனிச்சுக்கிறேம்மா, நான் வேலைக்கு இன்டர்வியூ போயிட்டேன், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு செலக்ட் ஆயிட்டம்மா, கடைசி இன்டர்வியூ இன்னைக்கு நான் சக்சஸ் பண்ணிடுவானம்மா, சொந்த பந்தம் பூரா உன்னை கிண்டல் கேள்வி பண்ணின்றது, நான் பாத்துக்கிறேம்மா நீ கவலைப்படாதன்னு ஒன்று அந்த தாய்க்கு அவ்வளோ சந்தோஷம். பையன் அப்படி வெளியில் போகிறான், அப்படி வெளியில் போகும்போது அந்த தாயிட்ட திடீர்னு ஒரு பாத்திரத்துலேருந்து ஒரு சவுண்டு வருது, திரும்பி பார்த்தா அவன் அம்மா கீழே விழுந்துவிட்டான். ஐயோயோ என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். பக்கத்து வீட்டில் எடுத்த வீட்டில் கூப்பிட்றான், யாருமே வரல. ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணுறான், ஆம்புலன்ஸ் வேகமாக வருது, ஆம்புலன்ஸுக்குள்ளே எடுத்து உட்கார வச்சுட்டு அவன் அம்மாவை கூட்டிட்டு, அப்படியே கண்ணில் தண்ணி, பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே போயின்ட்டுருக்கு. இந்நேரத்துக்கு நம்ம நேராக நம்ம கம்பெனியில் உட்காந்துட்டு இருப்போம், இன்டர்வியூ லாஸ்ட் இன்டர்வியூ, கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவேன், குடும்ப கஷ்டம், ஆனால் என்னோடய நேரம் பாரு இப்படி பண்ண வச்சுருத்தேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அப்படியே மனதார அழுதான். நேராக போனோன்னா ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணுறா, இந்த டாக்டர் சொன்னார் இல்லை இல்லை, சிகிச்சை உடனே கொடுக்கணும், உங்கள் அம்மாவுக்கு வந்து மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நம்ம சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆச்சு, வெளில வராங்க. அந்த பையனை பார்த்தா டாக்டர் கேட்டேன், சரியான சமயத்துக்கு நீ கூப்பிட்டு வந்திருப்பா, இல்லைன்னா உங்கள் அம்மா நேரத்துக்கு இருக்க மாட்டான். இந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா அம்மா நம்ம வந்து காப்பாற்றிட்டோமேன்னு இந்த பக்கம் யோசிக்கிறான். வேலை போயிடுது. இத்தனை நாள் தவம் இருந்து நம்ம நினச்சிட்டு இருந்த வேலை போயிடுது அப்படின்னு யோசிக்கிறான். அவன் சிரிக்கவும் முடியல, அழுகவும் முடியல. ஒரு படத்தில் சொன்ன மாதிரி சிரிக்கவும் முடியாமல் அழுகவும் முடியாமல் அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான். சரி இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் நம்ம வேலைக்கு போகணும்னா புதுசாக தொழில் தொடங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு தொழில் தொடங்குறாங்க. பெரிய அளவுக்கு அந்த தொழில் வருது, மிகப்பெரிய அளவுக்கு வருது. அந்த தொழில் பெரிய அளவுக்கு அந்த மாகாணத்திலே வருது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா பேசப்படுறது, அவங்க வந்து அவங்க கிட்ட ஜாப் பண்ண முடியாமல் பத்து கம்பெனிஸுக்கு வந்து ஜாப் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அவங்க கீழே பத்து கம்பெனிஸ் கொடுத்தவங்கலாம் வந்து பேசும்போது சொல்கிறாங்க, எங்கள் கம்பெனியோடய ரெப்புடேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி, நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக இவங்க கூட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் மேடையில் பேசும்போது சொன்னார், இந்த பத்து கம்பெனியில் நான் ஒரு கம்பெனியை ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ போயிருந்தேன், விட்டுருந்தேன், அன்றைக்கி நான் வருத்தப்பட்ட இந்த கம்பெனியை விட்டுவிட்டோமே, அம்மாவுக்கு வந்து உடம்பு இப்படி ஆகிடுத்து, ஏன் ஆண்டவன் சோதிக்கிறான், ஆண்டவன் ஏன் சோதிச்சான்னு எனக்கு தான் தெரிஞ்சது, ஒருவேளை எங்கள் அம்மா அன்றைக்கி நல்லா இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கம்பெனியில் நான் இன்னும் மேனேஜர் பொசிஷனில் தான் இருந்துட்டு இருப்பேன், இன்றைக்கி இந்த பத்து கம்பெனியில் அது ஒரு கம்பெனி நான் வந்து ஜாப் ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரி இறைவன் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கும். யோசித்து பார்த்தா அதுக்கு காரியம் புரியும்னு சொல்லி இன்றைய தினம் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்தோம்.